Hi friends, welcome back to our channel. Score Max, we are going to talk about the Tamil Eligibility Test Tnpsc AE. We are going to Tamil Eligibility Test. That is an example model question and answer in this video. We will discuss 20 questions in this video. Already, we will study the syllabus video over a topic. Basically, we will study the example. So, the video pakkadhunga idhukku munnadi oru question and answer Tamil eligibility test oda question and answer video vandirukku. So adhaiyum paathukonga, adoda continuation dhaan indha video. Sari vaanga ipo namba question and answer, so adhai eppadi solve pandrathu abindrathu indha video la paakalam. Sari vaanga ipo nammaloada video ku la pogalam. Friends, we have last video 5 questions. So, if you look at that, there are sub-questions. So, now we have the 6th question. That is the sub. So, let's look at that. 6th question. Oli matrum porul veru paad arindu seriyana porul aridal. இதில பாருங்க क्वेश्चन பாருங்க ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா நாட்டுக்கு தேவை அப்புறம் டாஷ் அப்படினு கொடுத்திருக்காங்க நாட்டுக்கு தேவை இங்க வந்து ஒரு கரெகட்டான ஒரு பொருள் வரணும் ஓகே சோ ஆப்ஷன் பாருங்க அரண் 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 சோ இதோட ஒலி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு பட் பொருள்கள் வந்து வேற ஓகேவா இப்போ நாட்டுக்கு தேவை அரண் சோ இதில வந்து எந்த சுளியின் வரும் இல்ல ரா வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ எது வரும் அப்படினு பாத்தீங்கன்னா நாட்டுக்கு தேவை வந்து அரண் டி தான் வரும் ஓகேவா சோ நாட்டுக்கு தேவை அரண் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் வாளை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக சோ இந்த क्वेश्चन பாருங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சோ மூணுமே கொடுத்துட்டாங்க சோ வாளை வாளை வாளைன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ இதோட பொருள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஆப்ஷன்ல பாருங்க மீன் வகை மர வகை இளம்பெண் சோ இது மூணு தான் இதுகான பொருள் பட் எது எது எந்த எந்த லாக்கு எந்த பொருள் இந்த தமிழ் லாக்கு எந்த பொருள் இந்த லாக்கு எது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ அப்படி பாக்கும்போது நமக்கு அதோட ஆன்சர் என்ன வரும் இந்த வாளை அப்படினா இளம்பெண் குண்டலாக்கு வந்து இளம்பெண் ஓகே சோ நம்ம தமிழோட வாளை சோ நம்ம வாளை மரம் அப்படின்றது இந்த ரா ஓகே மர வகை ஓகே அது வந்து மர வகை இந்த வாளை பாத்தீங்கன்னா மீன் வகை ஓகே மீன் சொல்றோம்ல வாளை மீன் சோ அது ஓகேவா சோ பாத்துக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி கேட்ட क्वेश्चंस தான் ஓகேவா சோ அப்போ குண்டலாக்கு வந்து இளம்பெண் வரும் தமிழாக்கு வந்து மர வகை வாளை மரம் அந்த மரம் இந்த வாளை வாளை மீன் ஓகேவா சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चन ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் சோ இது இந்த மூணு தான் வந்து மாறி கொடுத்திருக்காங்க பட் இங்க இவங்க கொடுத்திருக்க ஆர்டர்ல நம்ம கரெகட்டான எந்த ஆப்ஷன் இருக்கோ அத வந்து நம்ம செலக்ட் பண்ணனும் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து அதேதான் இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாம் mix match ஆ இருக்கு ஓகே இது என்னன்னா இப்ப क्वेश्चन வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கலை கலை ஓகேவா சோ இது ரெண்டுமே ஒரே ஒலி ஒலி பட் பொருள் வேற அந்த பொருள் என்ன அப்படின்றத நம்ம கரெக்ட்டா எழுதணும் கலைந்தல் நீக்குதல் அப்புறம் வந்து நுண் கலை மனபாரம் அப்படினு கொடுத்திருக்காங்க நாலு சோ நாம ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு সিলেবাসல வந்து டாபிக்ஸ் பத்தி நான் एक्सप्लेन பண்ணும்போது இது एग्जांपल நான் கொடுத்திருக்கேன் கலை அப்படினா கலை இந்த குண்டலாக்கு வந்து என்ன வரும்னா கலைத்தல் ஓகேவா இந்த இது வந்து என்ன நீக்குதல் ஓகே சோ அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும் ஏ சோ இத அதோட மீனிங் இங்க கொடுத்திருக்கிறது இது क्वेश्चन அதுக்கான கரெகட்டான பொருள் வந்து நாம எழுதணும் சோ ஆன்சர் வந்து ஏ ஓகே ரொம்ப ஈஸி தான் நமக்கு சோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து সিলেবাসல அந்த டாபிக் சொல்லும்போதே நான் கொஞ்சம் நிறைய एग्जांपल சொல்லிட்டேன் அந்த एग्जांपल தான் மோஸ்டா क्वेश्चन வரும் கொஞ்சம் ரிபீட்டடான क्वेश्चंस எல்லாமே இவங்க கொடுத்திருக்காங்க அத நம்ம பாத்துறலாம் சோ இதெல்லாம் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட क्वेश्चंस தான் சோ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி क्वेश्चंस தான் வரும் ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் கேட்பாங்க அப்படி நீங்க நினைச்சு குழம்பிக்காதீங்க ஓகே சோ நீங்க இப்போ ஜஸ்ட் நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு ஆப்ஷன் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் மோஸ்டா எல்லாரும் கரெக்ட்டா தான் சொல்வீங்க ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இது சேம் தான் அதேதான் நம்ம முன்ன பார்த்தோம்ல அதே क्वेश्चन பேட்டர்ன் தான் சோ இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வாளை வாளை இந்த குண்டலா இந்தரா ரெண்டுமே ஒரே சவுண்ட் தான் பட் பொருள் வேற மீனிங் வேற சோ இது என்ன வரும் அப்படினு கேக்குறாங்க சோ இதுகான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி இதே வாளை மூணு வாளையோட பொருள் பார்த்தோம் சோ இந்த குண்டலாக்கு வந்து இளம்பெண் இந்த லாக்கு வந்து மீன் வகை சோ ஆன்சர் வந்து ஏ ஓகேவா சோ ரொம்ப ஈஸி தான் இப்ப ரிபீட் ஆகுது இந்த மாதிரி கூட சில டைம் நம்ம क्वेश्चंस ரிபீட் ஆகலாம்
நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எதிர. ஸோ இதெல்லாமே ஒளி அந்த பொருள் வேறுபாடு தான். ஸோ இதில் பாருங்கள், ஸோ இந்த க்வெஸ்சனில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஸோ அதனால் இது நம்ம விட்டுடலாம். ஓகே, செவன்த் ஒன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒளி பொருள் வேறுபாடில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம், எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றதும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ இதை இதுவும் நம்மளோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுலேருந்து நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பொருள் வந்து ஒரே ஒன்று தான், பட் இப்போது வேறு மாதிரி சொற்கள், அது அதிகமான சொற்கள் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஹரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரி அப்படின்றது நம்மளோட நம்மளோட ஒரு க்வெஸ்சன். ஓகேவா? இதுக்கு வந்து சரியான சொல்ல எழுத சொல்லலை. இங்கே ஆப்ஷனில் இருக்கிறது மூணுத்தில் வந்து மூணு சரி ஒன்று தவறு. அவங்க என்ன க்வெஸ்சனை கேட்குறாங்கன்றத பாருங்கள், தவறான சொல், தவறான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான சொல் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஷன் திருமால், அறிதல், சிங்கம், அறிவு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருமால் கரெக்டு, அறிதல் லோ அரினா திருமால் அப்படின்னு பொருள், அப்புறம் அரினா ஹரித்தல் அப்படின்ற பொருளும் உண்டு, அரினா சிங்கம் அப்படின்ற பொருளும் உண்டு. ஸோ அப்போது என்ன நம்மளுக்கு லாஸ்ட்டில் டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு. ஸோ அறிவுன்றது இந்த இந்த ரீ சின்ன ரீ அறிக்கு வந்து மீனிங் கிடையாது. ஓகே, இவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம க்வெஸ்சனில், தவறானது. ஸோ தவறானது என்ன, டி ஆப்ஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அணி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணி என்பதன் தவறான பொருள், அதே தான் தவறான பொருள். மூணு வந்து பொருள் இருக்கும், ஒன்று வந்து தவறாக இருக்கும், அது என்ன அப்படின்றத நம்ம தேர்ந்தெழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு அணி. ஓகே, அணிகலன் பொருள் கரெக்டு, அணி அழகு, கொடுத்து உடுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அணி இந்த மூணு சுழி நீக்கோட பொருள் வந்து அழகும் உண்டு. ஓகேவா? இந்த அணி பார்த்திங்கன்னா மூணு சுழி உடுத்து. ஓகேவா? அப்போது கொடுத்து சி இருக்குல்ல, சி தான் வந்து நம்மளுக்கு தவறானது. தட் மீன் இதுதான் இப்போ நம்மளோட ஆன்சர். ஓகே, அணினா அணிகலன், அழகு, உடுத்து. ஓகே, இது மூணுமே அதோட பொருள், ஒரே பொருள் தரும் சொற்கள். ஓகேவா? ஆனால் கொடுத்துன்றது அணி கிடையாது, ஸோ அதுக்கு வந்து வேறு பொருள். ஓகேவா? அதனால் வந்து நம்மளுக்கு இந்த சி தான் ஆன்சர். ஏன்னா தவறான பொருள், தவறான சொல்லை தான் தேர்ந்து எழுதணும், அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா சி எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகே, இப்போ வந்து மதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட க்வெஸ்சன். ஸோ இதோட பொருள் தரும் சொற்கள் ஓகே என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷனே பாருங்கள், திங்கள், நிலவு, அறிவு, சந்திரன், பகல், சூரியன், மதித்தல், அறிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று கரெக்டாக இருக்கக்கூடாது ரெண்டு. இப்போ வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீன் வச்சுக்கலாம், ரெண்டுமே வந்து அதோட மீனிங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மதி அப்படின்னா என்ன? ஸோ மதி அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு தெரியும், அறிவுன்ட்டு. ஸோ அறிவுன்றது எங்கே இருக்குது? பியில் இருக்குது, டியில் இருக்குது. ஸோ அப்போது கண்டிப்பாக ஏ கிடையாது, சி கிடையாது. ஓகேவா? ஸோ மதி மதித்தல் வருமா? ராங். ஸோ மதி அப்படின்னா சந்திரன் அர்த்தம் வரும், அறிவுன்னு அர்த்தம் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகே, ஸோ மதினா என்ன, அறிவு, சந்திரன். ஸோ அதோட பேர் தான் வந்து மதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு கேட்டிருக்காங்க. இப்போ மதி அதோட ரெண்டு சொற்கள் மீனிங் நம்ம எழுதிட்டோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை இன்னும் நீங்கள் பார்க்கணும், அறிவுன்னு இருக்கனால உடனே பி அப்படின்னு நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு போடக்கூடாது. இருக்கிற இப்போ மூணு சொல் கொடுத்துருந்தாலும் மூணுமே அதோட மீனிங்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஆப்ஷன் வந்து எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு சொல், ஸோ வேறு சொல் அப்படின்றது ஒரு டாபிக். ஸோ இன்னும் நம்ம பார்த்துட்டோம் ஒளி பொருள் பார்த்துட்டோம், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் சொற்கள் பார்த்தாச்சு. இப்போ வந்து வேறு சொல்லை தேர்வு செய்தல், வேறு சொல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். வந்தான் அப்படின்னா வா அப்படின்னு நம்ம மாற்றுவோம். ஓகேவா? இப்போ வந்து அறிந்தான் நம்ம அறி அப்படின்னு மாற்றுவோம். ஓகேவா? அது நான் உங்களுக்கு சிலபஸில் டாபிக் சொல்லும் போது நான் உங்களுக்கு வந்து மீனிங்ஸ்லாம் அதோட எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துக்கோங்க, அது ஒரு பெரிய வீடியோ, 20-30 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த அதில் இருக்க பயம் கண்டிப்பாக போயிடும். ஓகே, ஸோ இப்போ வாங்க இந்த க்வெஸ்சன் போகலாம். கல் என்பதன் கல் என்னும் வேறு சொல்லின் பதம் அறிக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கல்லோட வேறு கல்ன்றது ஒரு வேறு சொல். ஓகேவா? கல்ன்றது நம்மளோட வேறு சொல், அதோட முழு சொல் என்ன அப்படின்றதான் நம்மளோட க்வெஸ்சன். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கற்றல். ஓகேவா? ஸோ கற்றல் தான் கல். ஸோ கற்றல்ன்ற சொல் தான் கல்லாம் நம்ம வேறு சொல்லாக மாறுது. கற்பனை வராது, கண்டான் வராது. இது கண்டானுக்கு வந்து கான் அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ கல்லைன்றது வராது.
ஓகேவா? ஸோ அப்போது இந்த கல்க்கு வந்து கற்றல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வந்தான். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வந்தான் வேறு சொல்லை தருக. வந்தானோட வேறு சொல் வந்து ரொம்ப ஈஸி, வா. ஓகேவா, வந்தான்றதோட வேறு சொல் வா. ஓகே, ஸோ இதோட இதான் அதோட ஆன்சர். ஸோ வேறு சொல் ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரிப்பீட்டடாக தான் கேட்பாங்க, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு சொல்லை கொடுத்து வினை முற்றம் வினையச்சம் வினை லக்னம் பெயர் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல். இது ரொம்ப நான் உங்களுக்கு வந்து நான் அப்போ வந்து இதை கொஞ்சம் லைட்டாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எப்படி வினையச்சம் கண்டுபிடிக்கிறது எப்படி இதெல்லாம்னு பார்க்கலாம். ஓகேவா, படி என்ற வேறு சொல்லில் இருந்து வினை அச்சத்தை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, படின்றது ஒரு வேறு சொல். ஓகேவா, அதோட வினை அச்சம் அவங்க வந்து கேட்குறது வினை அச்சம் அப்படின்னா அது என்னவா வரும், வினை அச்சம்ன்றது ஒரு வேர்ப் மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ படி, படித்து. ஓகே, தூவில் வரணும். ஓகே, அதான் இங்கே வினை அச்சமாக வரும். தூ தூ ஊ இல்லைனா வந்து இ, இந்த இதில் முடிகிற மாதிரி இருக்கணும். ஓகே, படித்து அப்படின்றதான் இங்கே வினை அச்சம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊ இல்லை இ. ஓகே, அது எப்படின்றத நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். ஓகேவா, வேறு சொல்லில் தொழிற்பெயர் காண்க. ஓகே, இதில் இது வந்து என்னென்னா உரு அப்படின்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம வினையச்சம்க்கு வந்து ஊ இ அப்படின்னு முடியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ தொழிற்பெயர் கேட்கும்போது உரு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு வேறு சொல். அதோட அதை வந்து எப்படி இந்த தொழிற்பெயரில் மாற்றினா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ உரு அப்படின்றது தொழிற்பெயர்ல வந்து அல் அப்படின்னு முடியணும், ஆல் அந்த மாதிரி முடியணும். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உரு உறுதல் தல்ல முடியணும், தல் ஆல் அதான். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் தொழிற்பெயர். ஓகே, இப்போ படி அப்படின்னா படியோட தொழிற்பெயர் என்ன வரும், படித்தல் அப்படின்னு வரணும். அது வினையச்சமாக இருந்தால் இ ஊல முடியணும்னு சொன்னால் படித்து, இது வந்து உர ஊருந்து அப்படின்றத இதோட வினையச்சம். ஓகேவா, ஸோ இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு, வால் என்னும் வேறு சொல்லின் வினையச்ச வடிவம் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால் என்னும் அது வந்து வேறு சொல், அதோட வினையச்சம். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து அது வந்து ஊ ஈல முடியணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஊ இ. ஸோ அப்போது வால் அப்படின்றதுக்கோட ஆன்சர் வந்து வினையச்சம் என்னவாக வரும், வாழ்ந்து. ஸோ அது எப்படி வரும், இத்து ப்ளஸ் ஊ வந்து தூ. ஓகேவா, ஸோ அதான் இத்தூவில் முடியணும். ஓகேவா, அப்போ வாழ்ந்து. இதோட தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாழுதல் அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ வினையச்சம்க்கும் தொழிற்பெயர் இதுதான் ரிப்பீட்டாக கேட்பாங்க வினையச்சம், அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். வேறு சொல்லை தொழிற்பெயராக மாற்றுக அப்படின்னு, வேறு சொல் படின்னு இருக்குது, அது தொழிற்பெயர். நம்ம தொழிற்பெயர்னாலே நான் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னேன், இப்போ படி அப்படின்னா படித்தல், தள்ள முடியணும், ஆளில் முடியணும், ஆள். அப்போ நீங்கள் படினா படித்தல். ஓகே, இப்போ வினையச்சமுக்கும் தொழிற்பெயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது, ஏன்னா அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் எப்படி ஈஸியாக நம்ம வந்து க்வெஸ்சன் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஈஸியான நான் எப்படி கொடுத்து சொன்னேன்னா ஷார்ட்கட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, எடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, எடு. இந்த தொழிற்பெயர் என்ன வரும், கண்டிப்பாக எடுத்தல் அப்படின்னு வரணும். இதே வந்து என்ன மாதிரி வினையச்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுத்து அப்படின்னு வரணும். ஓகேவா, ஸோ அப்போ எடு அப்படின்றதுக்கு இங்கே தொழிற்பெயரோட ஆன்சர் வந்து சி, எடுத்தல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்தல். நம்ம இங்கிலீஷில் எடுத்துட்டோன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், இங்கே வந்து அகர வரிசைன்னா காங்காச்சா அந்த வரிசை. ரொம்ப ஈஸி, இது எல்லாருமே தமிழ் தெரிஞ்ச, ஜஸ்ட் பேசிக் தமிழ் காங்காச்சா தெரிஞ்சவங்களாலே நம்மளால் வந்து இது எழுத முடியும். சும்மா நீங்கள் க்வெஸ்சன் படிச்சுட்டு அது என்ன கேட்குறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்த ஆப்ஷன் என்ன கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணும், அவ்வளோதான். அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே நாலு ஆப்ஷன் இருக்குது, இல்லை அகர வரிசையின்படி. ஓகே, ஸோ அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், இங்கே பார்த்தீங்கன்னா நா வரிசை, நா அந்த வரிசையில் வருது. ஸோ அப்போ வந்து நா அந்த வரிசை, நூன் அந்த நீ அந்த வரிசையா. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும், கண்டிப்பாக இது இல்லை. ஸோ இந்த டி தான் வரும், நா நூ நை நேன்னு இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் டி. ஓகே, ரொம்ப ஈஸி இது. அகர வரிசையெல்லாம் கண்டிப்பாக எல்லாமே எல்லாருமே எழுதலாம், இதில் மார்க் விடவே நம்மளால முடியாது. ஓகேவா, அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்க, இதுவும் நாலு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து
கா கா வரிசை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான், சிடி தான் காலை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தில் தான் கா கா கீ இது தான். ஓகே, ஏன்னா இங்கே கா இருக்குது, காக்கிறது கா தான் வரும், இங்கே கீ இருக்குது, இங்கே கா இருக்குது. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், சி, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான். இது பார்த்திங்கன்னா இது மா வரிசை, மா மா மீ மீ அந்த வரிசை. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கோட ஆன்சர் வந்து டி, ஏன்னா மா மீ மூ மே மோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மற்ற எல்லாமே மாறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் இந்த அகர வரிசையை 4 to 5 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டுருவாங்க. ஸோ அந்த மார்க் எல்லாமே நீங்கள் விடாமல் வாங்கிடலாம். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிற்றம் இது மாதிரி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இப்படி கேட்கலாம், இல்லைனா வந்து இது மாதிரி கொடுத்துட்டு அதை சீராக எழுதுக அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு எது வரும், சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும், டி. ஓகே, ரொம்ப ஈஸி. 5 கொஸ்டின் நம்ம கேட்டாங்க, 5 கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட், 11, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்தொடர் ஆக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் இங்கிலீஷில். இது வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷனில் எது கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்தொடர் ஆக்குதல் அதே தான். இப்போ ஆப்ஷன் மாறி மாறி இருக்கும். ஸோ இதில் என்ன வரும், மாலை மீது மலையின் மலை இது இது தப்பு. அதுமாதிரி நம்மளுக்கு ஒரு பொருளே வரல, ஒரு சென்டென்ஸ் வரல. ஓகேவா, மலையின் மாலை மீது நேற்று பெய்ந்த மலை தப்பு. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அப்போது இதுதான் சி தான் நம்மளுக்கு. ஏன்னா இதுதான் பாருங்கள், சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு, மற்றது எல்லாமே வந்து ஒரு மாதிரி தப்பாக இருக்குது. படிக்கும் போதே நம்மளுக்கு ஈஸியாக நம்ம தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்துது அதே தான். ஆட்டல் நிரம்பிய சொற்கள் கவிதை தம் பொங்கி வழிவது அதன் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ விழுவது தான் கவிதை அப்படின்னு ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது தப்பாக இருக்குது. ஆட்டல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது இது தப்பு தான். ஸோ அவங்க வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் அவங்க கொடுத்துருக்க க்வெஸ்சனே தப்பாக கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டான ஒரு சென்டென்ஸாக எழுதணும். அப்போ என்ன வரும், ஆட்டல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் மாற்றிருக்கு, மற்ற எல்லா ஆப்ஷனுமே தப்பு. ஓகே, நம்ம படிக்கும் போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் குரூப் 4 கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக இதுவும் அதே தான், ஒரு மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி, ஒரு பழமொழியாக தான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டி, கொலை கொலை குடைப்பட கூலுடை வினைகர் அப்படின்றது தான். ஓகே, இதெல்லாமும் ஒரு ஸ்டாண்டர்டான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம், சரியான இணையை தேர்ந்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலி கொடு, அலி குளம், அலி துன்பம், விழி கருவி அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து அலி அப்படின்றது என்ன அப்படின்னா கொடு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், மற்ற எல்லாமே தப்பு. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர். இது ஒரு நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், வினா விடை. ஓகேவா, நம்மளுக்கு வந்து விடை கொடுத்துருவாங்க, நமக்கு எது அது வந்து வினாவாக நம்ம ஆப்ஷனில் இருக்கும், அது எது கரெக்டோ அதை நம்ம எழுதணும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெழுதுக. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்றது நம்மளோட விடை. ஓகேவா, இதோட வினா வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகேவா, பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறாரா அப்படி, தப்பு. ஓகேவா, நம்மளுக்கு வந்து டைரெக்டான க்வெஸ்சன் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், இது படுகிறாரா அப்படின்னு கேட்டிருந்தா ஆம் அப்படின்னு அங்கே வந்திருக்கணும், அங்கே வரல, அப்படின்னா ஏ தப்பு. புரட்சி கவிஞர் என்ன அழைக்கப்படுபவர் யார். ஓகே, இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, பார்ப்போம். பாரதிதாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுவதேன், கண்டிப்பாக இதுவும் கிடையாது, ஏன்னா இதோட ஆன்சர் அதுக்கானதே கிடையாது. பாரதிதாசன் ஏன் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், கரெக்டாக இது நாளத்துலேயே கரெக்டாக பொருந்துறது என்ன, புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விடை கேட்ட வினாவை தேர்ந்தெழுதுக. உவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகின்றார் அப்படின்றது விடை. வினா என்ன அப்படின்னு கேட்குங்க, தமிழ் தாத்தா என்றால் என்ன. சரி, உவே சுவாமிநாத ஐயர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார், தமிழ் தாத்தா என்றால் என்ன, உவே சுவாமிநாத ஐயர் ஏன் இவ்வாறு அழைக்கப்படுகிறார், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். எவ்வாறு அழைக்கப்படுகிறார், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகின்றனர் படுகிறார் அப்படின்றது ஆன்சர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், 14, எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல்.
ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருவாங்க, அது எவ்வகை வாக்கியமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா தன் வினை வாக்கியம் அப்படின்னா அது எந்த வாக்கியம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா தன் வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அது அந்த சிலபஸ் அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக தன் வினைனா என்ன, செய்வினை, பிறவினைனா என்ன அப்படின்றதான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சராக அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தன் வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக. தன் வினை வாக்கியம், இப்போ நாலு வாக்கியமில் தன் வினை வாக்கியம் எது அப்படின்னு பார்க்கணும். தன் வினைனா தன்னை மட்டும் பற்றி வர வாக்கியம். ஓகேவா? அப்பூதி அடிகள் நான் மறை கற்றார். இப்போ அப்பூதி அடிகள் அப்படின்றது தான் அவரை பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ பி தான், அப்பூர் அடிகள் நான் மறை கற்கவில்லை அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு தன் வினை சொல் நேரான சொல்லாக இருக்கணும். ஓகேவா? தற்போதைய அடிகள் நான் மாதிரி கற்றாரா அப்படிலாம் இதெல்லாம் தப்பு. ஸோ இப்போ கரெக்டான ஒரு தன்வினை வாக்கியம்னா பி தான். ஓகே, அந்த தற்போதைய அடிகள் அவர் என்ன பண்ணார், அது அவரை பற்றி இந்த வாக்கியத்தில் சொல்லிட்டாங்க. ஓகே, பிறவினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிறவினை சொற்றொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குது, பொருள் வந்து தன்னை பற்றி சொல்லாமல் அது மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மாதிரி பிறவினையை பற்றி நம்ம சொல்லணும். அதான் பிறவினை சொல். ஓகே, இப்போ பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன வரும், இதுக்கான ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு பாருங்கள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். ஓகேவா? கற்பித்தாள். ஓகேவா? யாருக்கு இப்போ கற்பித்தாள்ன்றது? மற்றவங்களுக்கு தான். ஓகேவா? மற்றவங்களுக்கு கற்பிக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கிடையாது. இப்போ வந்து தன்வினையாக இருந்தால் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படின்றது என்ன, தன்வினை. ஓகே, இதே வந்து எழிலரசியாக சிலப்பதிகாரம் கற்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து செயப்பாட்டு வினையாக மாறும். ஓகேவா? ஸோ இங்கே பிற வினைனா கற்பித்தால், மற்றவங்களுக்கு கற்பித்தாங்க. ஸோ அது இன்டெரக்டாக மற்றவங்கள தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால இப்போ வந்து என்ன வரும், டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பாத்திமா திருக்குறள் கற்பித்தால், நான் கற்பித்தால் வந்தாலே மற்றவங்களுக்கு தான் கற்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அது என்ன வரும், பிறவினை சி. ஓகே, நெக்ஸ்ட் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஓகே, மாலதி திருக்குறள் கற்றாள். ஸோ மாலதி வந்து திருக்குறள் கற்றாள். ஸோ மாலதி திருக்குறள் கற்றாள். ஓகே, அவ்வளோதான். ஸோ அது வந்து என்னவா வரலாம் அப்படின்னா தன்வினை தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகரால் எழுதப்பட்டது, அது எவ்வகை வினாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சி, செயப்பாட்டு வினை. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ வந்து சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகரால் ஆள் ஆள் வந்துச்சுன்னா, ஓகே இது ஆ, ஸோ ஆள் வந்துச்சுனாலும் ஆள் வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை. இல்லை தாள், இப்போ அவங்களால் தாள் அந்த மாதிரி தாள் இல்லைன்னா ஆள், ரெண்டுத்தில் எது வந்தாலுமே அது செயப்பாட்டு வினையாக மாறும். சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகரால் எழுதப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் 15 முடிச்சிடலாம் இந்த வீடியோ. உவமையால் விளங்க பெறும் பொருத்தமான பொருளை எழுதுக. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம், உவமை சொற்கள் பார்த்தோமா. ஒரு ஒரு சின்னதாக நம்ம சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதோட மீனிங் என்ன, நம்ம ப்ரேசஸ் தான், ப்ரேசஸ் அதுக்கான மீனிங், இடியம்ஸ் அண்ட் ப்ரேசஸ் நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கே தமிழில் பாருங்கள். இளவு காத்த கிளி போல, ஃபஸ்ட் க்வெஸ்சன், இளவு காத்த கிளி, இது தெரியும் நம்ம நிறைய நம்ம படத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறையா தமிழில் புக்ஸ்லலாம் நிறைய இதில் சொல்லுவாங்க. ஒரு ப்ரைஸஸாக இளவு காத்த கிளி போல் அப்படின்னா ஏமாற்றம். ஓகே, அதோட மீனிங் இன்டெரக்டாக என்னென்னா ஏமாற்றம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீரியும் பாம்பும் பாம்பையும் போல அப்படின்னா, கீரியும் பாம்பும் என்ன, அதை எதை பற்றி சொல்லுது, அதோட மீனிங் என்ன, பகைமை. ஓகே, சி. அதுக்கடுத்து பாருங்கள், அத்தி பூத்தார் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பொருள் பொருத்தும் பொருளை எழுதுக. ஓகே, அத்தி பூத்தார் போல் அப்படின்னா ஏமாற்றம் ஆப்ஷன், ஏமாற்றம், அருமை, உண்மை, நம்பிக்கை. பார்த்தீங்கன்னா அத்தி பூத்தார்னா அரிய அப்படின்னு அர்த்தம், அரிய எப்பயாவது ஒன்று நடக்கிறதா அத்தி பூத்தார்னு சொல்லுவோம். அதுக்கான அந்த மீனிங்லாம் எதுவுமே இல்லை, ஏமாற்றம், அருமை, இல்லைன்னா டிபி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான மீனிங் எதுவுமே இல்லை, பட் நம்ம அருமையான வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்ம எழுத முடியல அப்படின்னும் போது பி ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகே, பட் கரெக்டானது வந்து அற்புதம், அரிய, அந்த மாதிரியான. ஸோ இப்போ அருமைன்றதும் நம்ம அதுக்கான ஆன்சராக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் 15. ஸோ 16 நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் கிட்ட டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணவா,
இல்லை வேறு எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள், நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் போட்டிருக்கேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. அண்ட் தென் ஜிஎஸ்ஸும் ஒரு நாள் ஜிஎஸ், ஒரு நாள் டெக்னிக்கல், ஒரு நாள் வந்து தமிழ் அப்படின்ற மாதிரி இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். கண்டிப்பாக அது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.